நான் சூப்பராக படிச்சிட்டேங்க, எல்லா புக்ஸையுமே படிச்சிட்டேன். ஆனாலும் என்னால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியல, அரசாங்க வேலை வாங்க முடியல அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஓடிச்சுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கிறதெல்லாம் சரிதான், நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் எங்கே தப்பு விடுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். இதனால் என்ன ஆகுனா ஃபெயிலியர் மட்டும்தான் வரும். ஸோ எது தப்பு எது சரி அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அதீத நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸ். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். சப்போஸ் இது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை தூக்கி வெளியில் போட்டிருக்கேன். சிலபஸ், பாடத்திட்டம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிற பல பேர் கண்டுக்காத ஒரு விஷயங்க, கண்மூடித்தனமாக படிப்பாங்க. சிலபஸில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ சிலபஸில் இருக்கிறது தான், அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸில் க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத என்ஷுர் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸாம் எழுத போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான். புக்ஸுங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடியது எந்த புக்கை படிக்கிறது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பித்த உடனே எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறது ஸ்கூல் புக்ஸ், 6 to 12 புக்கை படிச்சுட்டு போ, அதில் இருந்தால் க்வெஸ்சன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு இல்லை, பட் ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சோர்ஸ் தானே தவிர அது கம்ப்ளீட் சோர்ஸ் கிடையாது. சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் எந்த புக்கில் இருந்தாலும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிங்க, அப்போ தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் போய் விழுற இடம் அதாக இருக்குன்னா ஸ்கூல் புக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கு ஒன் ஆஃப் த சோர்ஸஸ். கோச்சிங்க, ஒரு 2 hours படித்து தெரிஞ்சக்கூடிய விஷயத்தை ஒரு 10 to 15 minutes கிளாஸில் உட்காரும் போது நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரிய வரும். அதுக்காக செல்ஃப் ஸ்டடி தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு பேசிக் கோச்சிங், எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி கண்டிப்பாக போனீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். அளவுக்கு அதிகமாக படிக்கிறது, கண்ணில் படுறதெல்லாம் படிக்கிறது தப்புங்க. ஒரே சோர்ஸை கிரியேட் பண்ணுங்கள். அந்த ஒரு சோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஏற்கனவே சொன்னது போல் சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் டாபிக் படி உங்கள் அகாடமியில் உங்கள் கோச்சிங் சென்டரில் டீச் பண்ணுவாங்க, அங்கே நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. அவங்க கொடுத்த நோட்ஸ் இருக்கும், அதை படிச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அதே டாபிக் உங்களுக்கு ஃபேவரட்டான புக்ஸ், அது நம்ம சமச்சீர் கல்வி புக்காக இருக்கலாம் இல்லை ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கலாம், அந்த புக்கில் அந்த விஷயம் இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு வந்து அந்த நோட்ஸில் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட ஓன் நோட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அந்த ஓன் நோட்ஸ் எப்படி கிரியேட் ஆகணும், உங்களோட கிளாஸ் நோட்ஸாக இருக்கும், உங்களோட இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்க இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஸ்கூல் புக்காக இருக்கலாம் அல்லது ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கலாம், ஆனால் அந்த டாபிக் சிலபஸில் இருக்க டாப்பிக்காக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த சோர்ஸ் தான் உங்களை வந்து சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகும். நெக்ஸ்ட் விஷயம், ரிவிஷன். ரிவிஷன்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் வருங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இதெல்லாம் என்றைக்கு ரிவிஷன் பண்ணேன், எக்ஸாமுக்கு வேறு இன்னும் 1 month தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து கடைசியில் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. உங்களோட ஞாபக சக்தி எவ்வளோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது தான் இந்த ரிவிஷனுங்க. என்னால் ஒரு விஷயம் படிக்கிறேன், அது வந்து 10 days தான் என்னால் ஞாபகத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 days கொண்டு அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்கோங்க. அதில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி 8th தேதினா 8th தேதி என்னென்ன டாபிக் படிக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சைன் பண்ணி வச்சுக்கோங்க, அது என்ன சப்ஜெக்டாக வேணா இருக்கலாம். அடுத்து 9th தேதி அதே போல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கிறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே போங்க. உங்களால் 10 days ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா 10th நாள் கண்டிப்பாக 8th தேதி, அதாவது 8th தேதி படித்ததை 18th தேதி நீங்கள் ரிவைஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து 9th தேதி படித்ததை நீங்கள் 19th தேதி ரிவைஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்காது. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸுங்க, இதை யாருமே பார்க்கறது கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் வரும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே பல எக்ஸாம்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்க்கும்போது அதில் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாம் படிக்கிற சிலபஸ் டாபிக்ஸில் என்ன அட்வான்ஸான விஷயங்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே 30% க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஐ மீன் டைரெக்டாக இல்லை, ஒவ்வொரு க்வெஸ்சனையும் மாடிஃபை பண்ணி உங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து ஒரு சொத்து மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு. ஃபஸ்ட் டைமாக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து க்வெஸ்சன் பார்க்குறத விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் அங்கே தான் போய் க்வெஸ்சன் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பர் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இது தப்புங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்க்காம அதை ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. டெஸ்ட்டு போடுறதுங்க, யாருமே டெஸ்ட்டு போடுறதே கிடையாது.
லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் டெஸ்ட் எழுதணுன்னா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன்னா டெஸ்ட் எழுதாத போது உங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாகும். டெஸ்ட் எழுதும் போது தான் ஓகே நம்ம இந்த டாபிக் எப்படி பார்த்துருக்கோம், அதை இந்த மாதிரி வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியே க்ரியேட் ஆகும். ஸோ டெஸ்ட் எழுதுறது ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதி பார்க்காம நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகவே போகாதீங்க. மினிமம் ஒரு 100 டெஸ்டாச்சும் எழுதியிருக்கணும் ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட், அதாவது முழு மாதிரி தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னா 3 hours உக்காந்து அந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்குறது எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்டுடைய கொஷின் பேப்பரை ஃபேஸ் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இப்போ ஹிஸ்ட்ரி மட்டும்னா ஹிஸ்ட்ரி மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. 20 கொஷின் கொடுத்தா 18 கொஷின் கரெக்டு. பாலிட்டினா பாலிட்டியில் 18 கொஷின் கரெக்டு. தமிழில் 100 கொஷின் கொடுத்தா 95 கொஷின் கரெக்டு. இப்படிலாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் அப்படின்னும் போது தான் உங்களோட லெவல் என்ன, உங்களால் எந்த அளவுக்கு கோப்ப பண்ண முடியுது அப்படின்னு தெரியும். அதே போல் 3 hours உட்காந்து எழுதணும். மாடல் டெஸ்ட்லாம் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரீயாக நடத்துவாங்க, இல்லை நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டே இல்லை அகாடமியே வந்து உங்களுக்கு வந்து நடத்துவாங்க. அந்த 3 hours 3 hours யோசித்து எழுதணும். 1.5 hours எழுதி முடிச்சிடுது. ஸோ சீக்கிரமாக ஒரு 20 எழுதி முடிச்சோன்னா மீதி 10 எழுதிட்டு இருப்பான், அவனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தப்பு. 3 hours உங்களை வந்து என்கேஜ் பண்ணணும். இங்கே ஒரு 3 hours 3 hours உட்காந்து டைமை செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி நீங்கள் எழுதினாதான் அங்கே போகும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். இங்கே நீங்கள் ஒரு 1 hour 1.5 hours எழுதிட்டு அங்கே போகும்போது 3 hours பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் ஃபெயில் ஆகிட்டு வருவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதியே ஆகணுங்க. அதே போல் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் எழுதும் போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா மார்க் வாங்கிடுவீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது உங்கள் மூளை வந்து மாறி மாறி யோசிக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாலிட்டிக்கு யோசிக்கணும், பாலிட்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது எக்கனாமிக்ஸ் யோசிக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டெஸ்ட் எழுதாமல் போகாதீங்க. நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண விஷயங்களில் நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, 7300 வேகன்சிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு அரசாங்க வேலை வேணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் ஆற்றல் எல்லாத்தையுமே செலவு பண்ணி உழைச்சிட்ருக்கோம். நிறைய பேர் கஷ்டங்களுக்கு நடுவில் படிச்சுட்ருக்கீங்க. இன்னும் சொல்லணும்னா வீட்டோட எதிர்ப்பெல்லாம் சம்பாதிச்செல்லாம் படிச்சுட்ருக்கீங்க, ஊரோட எதிர்ப்புலாம் இருக்கும், இன்னும் இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னும் வேலைக்கு போகாமல் சுற்றிட்டுருக்கான் அப்படிலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பேர்லாம் இருக்கும். ஸோ அந்த பேர்லாம் வந்து நம்ம நான் இல்லை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் காட்டணும்னா மேலே இருக்கிற மிஸ்டேக்ஸை பார்த்து அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அரசாங்க வேலை உங்களுக்கு கிடச்சிரும்.